Merry Christmas! Merry Christmas! Merry Christmas! Merry Christmas! Hey guys, welcome to my channel. எல்லாருக்குமே வந்து Merry Christmas. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கிறிஸ்மஸ் ஹவுஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கோன்றத காமிக்க போகிறேன். இந்த வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன டாய்ஸ் வச்சு தான் பண்ணது. ஸோ எதனா ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. இது உள்ளே வந்து இது ஹோம் டூர் மாதிரி நான் காமிக்கிறேன், என்னென்ன வச்சுருக்கன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன், இது எப்படி அழகாக ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் வந்து எதால் பில்ட் பண்ணோன்னா, கார்ட்போர்டோட பில்ட் பண்ணோம். அமேசான் பாக்ஸஸ் வந்து வீட்டில் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் வச்சு தான் பண்ணோம். இந்த ஃபென்சிங்லாம் பார்த்தீங்கன்னா கையாலே கட் பண்ணார், எங்கள் அப்பா தான் இதெல்லாம் கட் பண்ணார். இது பார்த்தீங்கன்னா ஒரு அமேசான் பாக்ஸு. இது வந்து நார்மலாக என் பையன் எப்பயோ பண்ண ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, அது வீட்டில் இருந்தது. ஸோ இதை வந்து பார்டராக ஒட்டிட்டோம், ஆரஞ்சு கலர் பார்டர் கொடுத்தா அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இது பார்டராக வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம். இது உள்ளே வந்து ஒரு குட்டி லண்டன் பஸ் வச்சோம். ஸோ அந்த டாயும் கிடச்சிது எனக்கு, ஒரு மங்கி டாய். அந்த பஸ் மேலே வச்சவொடனே அழகாக இருந்தது. ஸோ அதையும் வந்து இதில் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமல் ஸ்டிக்கர்லாம் இருந்துச்சு, என்னோட சன்னோட ஸ்டிக்கரு. ஸோ அங்கங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஹார்ஸ் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ. இது வந்து நான் 1 pound ஷாப்பில் வாங்கினேன். என் பையன் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தான், நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கலாமா வாங்கலான்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தான். ஸோ அவனுக்காக சரி குட்டியாக ஒரு ட்ரீ வாங்கினோம். இப்போ லைட் ஆஃப் பண்ணால் இந்த ட்ரீ எப்படி இருக்குன்றது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ அழகாக குட்டியாக 1 pound தான் இது. இதுலேயே வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, ஒரு சின்ன போ வச்சுருக்காங்க, ஒரு பைன் ஃப்ளவர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் குட்டி கிஃப்ட் ராப் மாதிரி இருந்தது. குட்டியாக அழகாக இருந்துச்சு. ஸோ இதை வாங்கினோம். பார்த்திங்கன்னா சின்ன ஒரு அணில் பொம்மை வீட்டில் இருந்தது. ஸோ இந்த இடத்துல வச்சு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை இங்கே பிளேஸ் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது ஹாலோவின் பம்ப்கின், ஹாலோவின் டைமில் வாங்கினது. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஹாலோவின் பம்ப்கின். ஸோ இதை அப்படியே இப்படி டர்ன் பண்ணிட்டேன், இப்படி வச்சுட்டு இது கொஞ்சம் அழகாக இருக்கும்னு. அதில் வந்து சின்ன லைட் செட்டிங் கேண்டில் மாதிரி, பட் இது லைட்டு, இது வச்சா அழகாக இருக்கும். உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கிராஸஸ் இருக்குது கார்டனில். ஸோ ஃபுல்லாக வந்து கிராஸ் போட்டுட்டோம், அங்கேருந்து கார்டன்லேருந்து பறிச்சுட்டு அந்த கிராஸ்லாம் கீழே போட்டுட்டோம். இது வந்து அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பாம்பாம் பால்ஸ்லாம் வச்சுருக்கோம். இதுவும் என் பையனோட குட்டி டாய். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட் கிளாக் மாதிரி, இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் அவர் ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு அழகான ஷோ பீஸாக இருந்துச்சு, அதனால் வந்து நான் இதில் வச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு என்னோடய பையன் வந்து இதில் ஸ்டிக் பண்ணான், ஜிஞ்சர் பிரெட் மேன், அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி சும்மா வச்சுருந்தான். அதுக்கு மேலே இது வச்ச உடனே அழகாக இருந்தது. ஸோ இது ஒரு கேண்டில் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேபி ஜீசஸ். எங்கள் கிட்ட சின்னதாக டாய் இல்லை, ஸோ இதை வந்து பஞ்சில் செஞ்சது, கலர் பேப்பர்லாம் கட் பண்ணிவிட்டு வந்துட்டு பஞ்சில் வந்து செஞ்சது. இது சைடில் பார்த்தீங்கன்னா ஜீசஸோட அம்மா அப்பா நிற்பாங்க. எங்ககிட்ட அந்த டாய் இல்லை, ஸோ என்னோட சன் வந்து மாரியோவும் பிரின்சஸும் கொடுத்தான், ஃபாதர் மதர் மாதிரி மாரியோவும் பிரின்சஸும் கொடுத்தான், இது அங்கே வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சேஞ்சிங் லைட் வச்சுருக்கோம். இது வந்து ஹாலோவீனுக்காக வாங்கினது 2 years பேக்கு. இது வந்து அங்கே வச்சோன்னா கலர் கலராக லைட் எரியும், அது ஒரு கலர் பீஸ் மாதிரி, கலர் லைட்ஸ் வரத்துக்காக இதை நாங்கள் வச்சோம், ஒரு சைடாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹவுஸ் ஃபுல்லாக கலர் கலராக லைட் எரியுன்றதுக்காக. இங்கே வந்து பசுவும் கண்ணுக்குட்டி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு பெல் மாதிரி ஒன்று தொங்க விட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது என்னோடய பேபியோட டாய். ஸோ இது இந்த மாதிரி தொங்க விட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதை வந்து ஹேங் பண்ணியிருக்கோம்.
அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாரு. இதை வந்து கார்ட்போர்டில் கட் பண்ணிவிட்டு அதில் ஃபாயில் ஷீட்டு போட்டு ஒட்டி வச்சுருக்கோம், அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு. சைட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஸ்னோமேன் வச்சுருக்கோம். ஸ்னோமேன் வச்சா அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு, பட் இது வந்து பலூன், இது ஸ்னோமேன் பலூன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டா பலூன் அதை வச்சுருக்கோம். ஸோ சைட்ஸில் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடு வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பேப்பர் வச்சு, கிஃப்ட் ராப் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து கிஃப்ட் ராப் ஷீட் தான். இங்கே வந்து ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த ஜன்னலுக்கு வந்து செக்டு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே இருக்க லைட் செட்டிங் வந்து அழகாக வந்து தெரியுது பாருங்கள். ஸோ இப்படி க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம். இது வந்து ரவுண்ட் ஜன்னலாக கொடுத்துருக்கோம், ரெண்டு சைட்லேயும் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு உள்ளேயும் வந்துட்டு க்ரீன் கலர் கலர் பேப்பரால் ஒட்டியிருக்கோம். ஸோ அந்த லைட்ஸ் வந்து நல்லா தெரியுன்றதுக்காக. இது வந்து சாண்டா சைடில் இருக்க ஜன்னலு. இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்ஸ் மாதிரி பண்ணியிருக்காரு. க்ளோஸும் பண்ணிக்கலாம், இப்படி ஓப்பனையும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிட்டர் மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கோம் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ அதில் லைட் பட்டாலும் அழகாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுக்காக இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். சைட்ஸில் பார்த்தீங்கன்னா சாண்டா வித் பலூன், சாண்டா பலூனில் இருக்குது. இது இந்த ஒரு ஷோபீஸ் மாதிரி வச்சுருக்கோம். இதுவும் வந்து அழகாக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் ஹவுஸ்க்கு. சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்னோமேன். இதுவும் வந்து ஒரு ஸ்னோமேன் பலூன் தான், பட் ஒயிட் கலர். இங்கே பார்த்தீங்கன்னா பேபி ஜீசஸ் பக்கத்தில் ஒரு சென்சார் லைட் வச்சுருக்கோம். ஸோ நைட் டைம் வந்து யாருன்னா வந்தாங்கன்னா சென்சார் லைட் ஆன் ஆகும், அதுக்காக வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபாக இருக்குது. இதுவே வந்து டச் பண்ணோடனே ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ நைட் டைமில் யாருன்னா வந்து பார்க்கணுன்னு நினச்சா கூட இது டக்குன்னு ஆன் ஆகும், அதுக்காக இந்த சென்சார் லைட் வச்சுருக்கேன். கிறிஸ்மஸ் ஹவுஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லீவ்ஸும் வந்து ஒட்டியிருக்கேன். இந்த டெக்கரேட்டிவ் பேப்பருக்கு மேலேயே வந்து அந்த கலர்ட் லீஃபும் ஒட்டியிருக்கேன். ஒரு ஆரஞ்ச், ரெட் அப்புறம் க்ரீன் கலர்ஸோட அந்த லீவ்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்கோம். எங்கிட்ட இந்த அளவுக்கு தான் லீவ்ஸ் இருந்துச்சு. ஸோ பட் நிறைய லீவ்ஸ் ஒட்டியிருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். என் பசங்க கேட்ட உடனே எங்கள் அப்பா வந்து இந்த செட்டப்பை அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு, அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். குழந்தைங்க கேட்ட உடனே இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பட் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே காய்ஸ், இந்த கிறிஸ்மஸ் ஹவுஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Meh.